வெல்கம் டு ராமஸ் அரிசபை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆப்பிள் ஜாம் எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜாமில் எந்த ஒரு கலரும் யூஸ் பண்ணாமல் சூப்பராக ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் ஜாம் செய்கிறதுக்கு நான் ஒரு 5 ஆப்பிள் ரெட் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை நம்ம கழுவி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு நம்ம எல்லாத்தையும் பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஆப்பிள் எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துட்டோம். இது நம்ம கலர் சேர்க்கறதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து ஒரு முழு பீட்ரூட் வந்து சேர்க்கணும்னு தேவையில்லை, ஒரு ஹாஃப் பீட்ரூட் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஜாமோட கலர் ரொம்ப சூப்பர் பிரைட்டாக கிடைக்கும். அதே போல் பீட்ரூட் சேர்க்கறதுனால ஏதாவது பச்சை வாசனை வருமா, ஆப்பிள் ஜாம் வந்து நல்லா இருக்காதான்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பீட்ரூட்டையும் நான் நல்லா கழுவி தோலை எடுத்துட்டு நம்ம இதே ஆப்பிள் எந்த சைஸ் கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள் அண்டு பீட்ரூட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஆவியில் வேக வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஆப்பிளும் நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆப்பிள் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு, பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூல்டவுன் பண்ணிக்கணும். நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ ஆப்பிள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜாமோட கலர் வந்து சூப்பர் பிரைட்டாக ரெட் கலரில் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். ஆப்பிள் பேஸ்ட்டை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. எந்த கடாயில் நீங்கள் ஜாம் செய்ய போகிறீங்களோ அந்த கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எப்படி அரைச்சாலும் ஏதாவது அந்த ஆப்பிளோட ஏதாவது சக்கையோ இல்லை பீட்ரூட்டோட சக்கையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தால் ஜாமில் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக இவ்வளோ தான் இந்த சக்கை. இதை வந்து நீங்கள் ஏதாவது தோசை செய்யும்போது கூட இதை மிக்ஸ் பண்ணி தோசை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா ஃபில்டர் பண்ணி ஃபைனாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம கடாயில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சீக்கிரமாக அடிபிடிக்கிற சான்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. நல்லா வந்து ஜாம் வந்து சூடான பிறகு நம்ம வந்து இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 5 ஆப்பிளுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக தான் இருக்கும் எப்பயுமே ஜாமில். நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் சர்க்கரையை மாற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தோன்னா இந்த ஜாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆகும். நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுட்டுக்கோங்க, ஏன்னா வந்து அடிப்பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம் வந்து நல்ல திக்கன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். இப்போ ஜாம் வந்து நல்ல திக்கன் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் எதுக்காகனா நல்ல ஒரு லாங் டைம் வர்றதுக்காகவும், அதே போல் ஜாமோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆன பிறகு இப்போ ஃபைனலாக ஒரு சூப்பரான வீட்டிலேயே ஒரு ஆப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஜாம் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளேட்டோ ஒரு கிண்ணமோ எடுத்து அதை ஒரு டீஸ்பூன் ஜாம் வந்து விட்டு பாருங்கள். ஜாம் வந்து அதே இடத்துல இருக்கணும், எந்த இடத்துலையும் வலிஞ்சு ஓடாமல் இருக்கணும். வலிஞ்சு ஓடிச்சுன்னா இன்னும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். நல்லா அதே இடத்துல ஜாம் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பராக ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா வந்து ஆறட்டும். நல்லா ஒரு கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பாட்டில் கண்டெய்னரில் நீங்கள் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரான ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜாம் யூஸ் பண்ணும்போது வழக்கமாக என்ன, நம்ம வந்து நல்ல க்ளீன் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். தண்ணி இருக்கிற நீங்கள் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஜாம் வந்து சீக்கிரமாக கெட்டுடும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து க்ளீனாக இருக்கிற ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க.
வீட்டிலையே வந்து ஒரு ஆப்பிளும் பீட்ரூட்டும் வச்சு எந்த ஒரு கலரோ எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஹெல்த்தியான ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாமை வந்து நீங்கள் வந்து ப்ரெட்டுக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.